मुख्य निकल विरदनगर मावट्टम राजपालयत्तिल श्री गोदंड रामस्वामी कोविलिल 53-ஆம் ஆண்டு ब्रह्मोत्सवम तिरुविழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக கோவிலின் மூலவர் கோதண்ட ராமசுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவிலில் அமைந்துள்ள கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மேலதாளங்கள் முழங்க கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ராஜபாளையம் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து 10 சவர நகையை கொள்ளையடித்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவையாறு அடுத்த நாகத்தி கிராமத்தை சேர்ந்தவர் நடராஜன் நள்ளிரவு இவர்களது வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் 10 சவர நகைகள் மற்றும் 3000 ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர். இதனையடுத்து காலையில் நகைகள் மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதை இருப்பதை கடந்து அதிர்ச்சியடைந்த நாகராஜன் நடுக்காவேரி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மோப்ப நாயை வரவழைத்து தடயங்களை சேகரித்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளமங்கலம் கிராமத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மகளிர் சுய உதவிக் குழுவை சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டு வண்ண கோலம் விட்டு வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலில் கட்டாயம் வாக்களிப்பது என்றும் தங்களது வாக்கை விற்க மாட்டோம் என்றும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பாதுகாப்பு குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆய்வு செய்தார். பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள 374 வாக்குச்சாவடி மையங்களுக்கு தேவையான வாக்கு இயந்திரங்கள் அனைத்துக் கட்சியினர் முன்னிலையில் சத்தியமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டது. இந்நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று அங்கு வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்தார். தொடர்ந்து பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறை அதிகாரி மற்றும் துணை காவல் கண்காணிப்பாளர் சுப்பையா ஆகியோருடன் பாதுகாப்பு குறித்து கேட்டறிந்தார். வேலூரில் மிகவும் விமர்சையாக நடைபெற்ற மயானக்கொள்ளை திருவிழாவில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். வேலூர் டாக்டர் அம்பேத்கர் நகரில் ஸ்ரீ சக்தி காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் சிவராத்திரியை ஒட்டி அம்மனை அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைத்து பாலாற்றங்கரைக்கு ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. தொடர்ந்து உப்பு மிளகு சுண்டல் கொழுக்கட்டை உள்ளிட்டவைகளை அம்மின் மீது வைத்து பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இவ்விழாவில் பல்வேறு மாவட்டங்களிலும் இருந்தும் ஆந்திரா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலும் இருந்தும் வந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே அங்காளம்மன் கோவில்களில் மயானக்கொள்ளை திருவிழா நடைபெற்றது. பிக்கிலி கிராமத்தில் உள்ள மகா அங்காளம்மன் கோவில் மயானக்கொள்ளை திருவிழாவை ஒட்டி அம்மன் கோவில் முன்பு தீ மிதித்தல் அழகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்துதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பிக்கிலி கொள்ளப்பட்டி மயானத்தில் கோழி மற்றும் ஆட்டுக்கடா ரத்தம் குடித்து மயானக்கொள்ளை திருவிழா நடைபெற்றது. இதேபோல் ஆ பாப்பாரப்பட்டி அங்காளம்மன் கோயில் மயானக்கொள்ளை திருவிழாவில் அம்மன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் தங்களது முதுகில் அழகு குத்திக் கொண்டு மினி லாரி மற்றும் அம்மன் பல்லக்கு வாகனங்களை இடித்து வந்து நேர்த்திக் கடனை செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை அருகே கரும்பு தோட்டம் எரிந்து சாம்பலானது. அங்குள்ள எடக்குப்பம் கிராமத்தில் ஆண்டியப்பன் என்பவருக்கு சொந்தமான 3 ஏக்கர் கரும்பு தோட்டம் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. இந்த சம்பவம் குறித்து அப்பகுதியினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். ஆனால் அவர்கள் வருவதற்குள் கரும்பு தோட்டம் முற்றிலும் எரிந்து நாசமானது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இந்த தீ விபத்திற்கு மின்கசிவு காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது.
விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் விழிப்புணர்வு கேட்கும் கண்காட்சி நடைபெற்றது. உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் நடைபெற்ற கண்காட்சியில் வாக்குச்சாவடி தேர்தலின் போது வாக்காளர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் ஜனநாயக கடமையை பொதுமக்கள் நிறைவேற்றுவது குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பல்வேறு கேக் வகைகள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இந்த கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் கண்ணன் திறந்து வைத்து பார்வையிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும், முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றி பாதுகாப்பாக வாக்களிக்க வேண்டும் என தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தளவில் தேர்தலில் 100% பங்களிப்பு வேண்டும் என்று பொதுமக்களுக்கு கோரிக்கை வைக்கும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. வாக்களிக்க வரும் ஒவ்வொரு வாக்காளரும் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் கட்டாயமாக. வாக்குச்சாவடியின் முன்பு நிற்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் இடைவெளி விட்டு 6 அடியாவது இடைவெளி விட்டு நிற்க வேண்டும். அதேபோல் வாக்குச்சாவடிக்கு உள் வரும்பொழுது அங்கு கொடுக்கப்படும் கிருமி நாசினி மூலமாக கைகளை சுத்தம் செய்து கொண்டு அங்கு வழங்கப்படும் கையுறையை அணிந்து கொண்டு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பது பொதுமக்களுக்கு வைக்கப்பட்டுள்ள வேண்டுகோள். இதை அனைவரும் தவறாது கடைபிடிக்க வேண்டும். தஞ்சை மாவட்டம் திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கான பூத் எண் 385க்கான எந்திரம் கொண்டு வரப்பட்டன. திருவையாறு தாலுகா அலுவலகத்திற்கு 385 பூத்திற்கான வாக்குப்பதிவு எந்திரம் தஞ்சை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டன. அவற்றை தாசில்தாரும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலருமான நெடுஞ்செழியன் மற்றும் போலீசார் அரசியல் கட்சியினர் முன்னிலையில் தாலுகா அலுவலகத்தில் உள்ள இடத்தில் இறக்கி ஒதுக்கப்பட்ட இடத்தில் வைக்கப்பட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாகலூர் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் 193 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சியில் இருந்து வேப்பூர் செல்லும் சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த ராஜேந்திரன் என்பவரை நிறுத்தி சோதனை செய்தனர். சோதனையில் அவர் 193 மது பாட்டில்களை கடத்தி சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து அதிகாரிகள் மது பாட்டில்களை பறிமுதல் செய்து கள்ளக்குறிச்சி சார் ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் ராஜேந்திரன் அரசு மதுக்கடையில் மது பாட்டில்களை வாங்கி தனது சொந்த ஊரில் அதிக விலைக்கு விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து மதுவிலக்கு போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.